ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இனிய தமிழ் எல்லாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். ஆமாங்க, அல்வானாலே எல்லாத்துக்கும் திருநெல்வேலி தான் ஞாபகம் வரும். அந்த திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோதுமை அல்வா நம்ம வீட்டில் செய்யலாம். வாங்க இப்போது தேவையான பொருள் பார்க்கலாம். தேவையான பொருள் முழு கோதுமை, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, நெய். நெய், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே விருப்பத்துக்கு ஏற்புங்க. கோதுமையை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி ஃபுல் நைட் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அரைச்சி பால் எடுக்க முடியும். இப்போ நாங்கள் கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கிறோம், மிக்சிலையும் போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மாவுலேருந்து பால் எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணி பால் எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோதுமை பால் யூஸ் பண்ணி தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். பேனில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச கோதுமை பாலை சேர்த்துக்கலாங்க. பேன் வந்து சூடாக இருக்கக்கூடாது. கோதுமை பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறிகிட்டே இருங்க. கை விடாமல் கிளறுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கெட்டி தட்டக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துட்டே இருங்க. பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டே வருது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையில் பாதி சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாதி சர்க்கரை வந்து நம்ம கலரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணலிங்க. ஆக்சுவலாக 1 கப் பாலுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போது பாருங்கள், இப்போ பாதி சர்க்கரையும் சேர்த்துக்கிறோம். பாதி சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கூடவே ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ வாங்க நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை யூஸ் பண்ணி நம்ம அல்வாவுக்கு ஒரு கலர் க்ரியேட் பண்ணலாங்க. அதாவது கேரமலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில் சுகரை போட்டு சர்க்கரையை போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை நல்லா உருகி கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி லிக்விட் ஆனதையும் இதை எடுத்து அல்வா கூட சேர்த்திடலாங்க. அல்வா கூட சேர்த்துனதையும் பாருங்கள் அந்த ஒரிஜினல் கலர் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அல்வா கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் அதை சேர்த்து நல்லா கிளறினதையும் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. இதையே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கலாங்க அல்வா பதத்துக்கு வர வரைக்கும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி திரண்டு வருதுன்னு. நம்மளுடைய அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த அல்வாவை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருநெல்வேலிக்கே போய் அல்வா சாப்பிட்ட சுவை நம்ம வீட்லேயே கிடைக்குங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா சுருண்டு வருது. இதாங்க எக்ஸாக்டான பதம். இதில் எடுத்துருங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் மாத்திரமோ அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். தடவிட்டு இதையே அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியை மேலே வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட சுவையான கோதுமை அல்வா சுட சுட ரெடியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இனிய தமிழ் இளம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.